ஹாய் வாஸ், வெல்கம் பேக் டு மோட்டார் வேகன். நம்ம முன்னாடி வந்து சேனலில் மோட்டார் வேகன் அந்த ஒரு கிவ்அவேல அனௌன்ஸ் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து ஆஸ்க் மோட்டார் வேகன், அதாவது நீங்கள் க்வெஸ்டின்ஸ் கேட்குறப்போ வந்து மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றபடியுமே கொஞ்சம் டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியதை வந்து ஆஸ்க் மோட்டார் வேகனில் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு 5 questions மேக்ஸிமம் எல்லாமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறோம். இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த க்வெஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும். கார்ஸ் வந்து என்ன கார் வாங்கலாம், என்ன பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் கன்சல்டேஷன் மாதிரி எங்கள்கிட்ட கேட்கறவங்களுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 questions வந்து இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கிவ்அவே பற்றியுமே அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க கிவ்அவே ப்ராடக்ட்ஸ் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிறத. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதை கண்டிப்பாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். என்னென்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கையில் இருக்குது, கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வந்து இன்னுமே பிரிண்ட் ஆகி ஃபைனலாக கிடைக்கல, கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்ப வேண்டிய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல. அதனால தான் அந்த டிலே. கண்டிப்பாக சீக்கிரத்தில் அடுத்த வாரத்தில் வந்து அதை டிஸ்பேச் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது, எஸ்பெஷலி அந்த பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸோட ரிவ்யூஸில் கண்டிப்பாக இந்த க்வெஸ்டின் இருக்கும். க்வெஸ்டின் என்னன்னா நீங்கள் ஏன் வந்து ரியல் டைம் ஃபியூல் எஃபிஷியன்சியை வீடியோஸில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். 1-2 வீடியோஸில் அதையுமே ரிவ்யூஸ்லேயே ஆல்ரெடி இடையில மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன ரீசன்னா இப்போ அன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டே கண்டிப்பாக 1/2 டே to 1 டே வந்து கார் எங்ககிட்ட இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே டீமில் எல்லாருமே அதை ட்ரைவ் பண்ணுவோம், வேரியஸ் கண்டிஷன்ஸில் ட்ரைவ் பண்ணுவோம். இன்டீரியர் ரிவ்யூ எடுக்கும்போது ஒரு ஹாட்டான டே அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட்லேயே தான் இருக்கும், ஏசி ஆன் பண்ணியிருப்போம். நாங்கள் சாப்பிட்ற டைம் அப்படி எல்லாமே வந்து கார் மேக்ஸிமம் ஆனில் இருக்கும். ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிப் கம்ப்யூட்டரில் எம்ஐடியில் காமிக்கிற ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. மற்றபடி நம்ம டேங்க் டு டேங்க் அந்த டைம் டெஸ்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக ரியல் டைமான எஃபிஷியன்சி கிடைக்காது, அதோட கம்மியாக தான் கிடைக்கும் எங்களோட டெஸ்ட் கண்டிஷன்ஸில். அதனால தான் அதை சொல்கிறது இல்லை. மேக்ஸிமம் அந்த ARAI சர்டிஃபைட் மைலேஜ் நாங்கள் வீடியோஸில் சொல்கிறோம், அதை விட ஒரு 30% to 20% வந்து கம்மியான மைலேஜ் வந்து மேக்ஸிமம் நமக்கு ரியல் டைமில் கிடைக்கும். ஸ்லோவரான ஹைவே கண்டிஷன்ஸில் ஒரு 90-100 கீப் பண்ணோம்னா மேக்ஸிமம் அந்த எஃபிஷியன்சியே கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் என்னது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த ப்ராடக்ட் தான் வாங்க போறேன், ஏ சே ஃபார் எக்ஸாம்பிள் பலினா வாங்க போறேன், நான் அதில் வந்து என்ன வேரியன்ட் வாங்க, ஆல்ஃபா வாங்கவா, டெல்டா வாங்கவா, சிக்மா வாங்கவா, எந்த வேரியன்ட் வாங்க அப்படிங்கிறது எது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்பாங்க. அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனுமே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். சிலருக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கார் வேணும், மற்ற எல்லா அமெனிட்டிஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் எஃபிஷியன்சி, இன்ஜினோட குவாலிட்டி, பிராண்டோட வேல்யூ எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போனால் சில வேலை வந்து டச் ஸ்கிரீன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே வருது. முன்னாடி பார்த்தோம்னா ஹையர் அண்ட் வேரியன்ஸில் தான் வந்து ஏர் பேக்ஸ் அந்த மாதிரி பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்கும், பேஸ் வேரியன்ஸ் வந்து ரொம்ப பேர் போன்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஓரளவுக்கு அந்த ஏபிஎஸ் டிவிபிடி அப்புறம் வந்து ஏர் பேக்ஸ் டுவல் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கிறதுனால அது அக்ராஸ் த ரேஞ்ச் வந்து வந்துடும். அப்படி பார்க்குறப்போ வந்து டச் ஸ்கிரீன் அந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட். அதே நேரத்தில் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான், இந்த கார் தான் எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட். அது அப்படி பார்க்குறப்போ வந்து உங்களோட யூசேஜையும் ரிக்குவயர்மெண்ட்டையும் பொறுத்து தான் எந்த வேரியன்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ரொம்பவே காமனாக வரக்கூடிய க்வெஸ்சன் என்னென்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன்னா பெட்ரோல் கார் வாங்குறதா இல்லை டீசல் கார் வாங்குறதா. இது வந்து கண்டிப்பாக ஒரு யூசரோட யூசேஜை பொறுத்து வாங்குறது தான் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அதாவது ரொம்ப நிறைய தூரம் காரை யூஸ் பண்ண 15,000 to 20,000 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக வந்து எனக்கு இயர்லி கார் ரன் ஆகும். அல்லைன்னா இயர்லி வந்து கண்டிப்பாக லாங் டிரைவ்ஸ், இப்போது சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் மதுரை அல்லது கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல வந்து வீடு இருக்குது, இயர்லி 2x வந்து அங்கேயே நீங்கள் லாங் டிரைவ்ஸ் வருவோம், சிட்டிலையுமே நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹையரான யூசேஜ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டீசல் போகிறது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். அதே நேரத்தில் பெட்ரோல் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், சிட்டியில் தான் அதிகமான டிரைவ்ஸ் இருக்கும், லாங் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப அக்கேஷனில் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெட்ரோல் கார் வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ். மற்றபடியுமே ஓவராலாக ஃபியூல் எஃபிஷியன்சி பார்க்கும்போதும் டீசல் கார்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கும், அந்த டார்க்குமே கொஞ்சம் ஹையராக இருக்கும். அதையுமே ரொம்ப விரும்புகிறவங்க டார்க், அந்த டீசலோட ராவான டார்க் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்களுமே ஒரு டீசல் கார் சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பையருக்கு வந்து வரக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன் பார்த்தோம்னா எந்த செக்மெண்ட்டில் நான் கார் வாங்குறது. இது வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு லோவர் எண்டில் வந்து பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஒரு 7 to 8 lakhs வந்து மெயினாக ஹேட்ச்பேக்ஸ் அப்புறம் வந்து சப்ஃபார்மீட்டர் எஸ்யூவிஸோட பேஸ் வேரியன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 10-11 லட்ச ரூபா
அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸோட டாப் எண்ட் வாங்கலாம், சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸோட ஒரு மிட் வேரியன்ட் அல்லது கிட்டத்தட்ட டாப் எண்ட் கூட வாங்கலாம். அதே நேரத்தில் செடான்ஸோட பேஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்குறப்ப வந்து அந்த பிராக்கெட்டில் ப்ரைஸ் பிராக்கெட்டில் பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வர்றதே வந்து என்ன செக்மெண்ட்டில் நான் கார் வாங்குறது அப்படின்றது. அதை வந்து நீங்கள் உங்களோட யூசேஜ், அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, ஒரு அர்பன் ஏரியாவா இல்லை ரூரல் ஏரியாவா, இப்போ நீங்கள் அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க உங்களுக்கு ரஃப் ரோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் பார்க்கலாம், இக்னிஸ் அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் பேஸ்ட் கார்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து எனக்கு பியூரா கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செடான் வாங்கலாம். இந்த மாதிரி உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸையும் உங்களோட யூசேஜையும் பொறுத்து அந்த காரை சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அதனால அதே நேரத்தில் வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் ஜாஸ்தியாக கிடைக்குது, உங்களோட யூசேஜையும் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி கரெக்டான ஒரு செக்மெண்ட்டை வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எந்த செக்மெண்ட்டில் கார் வாங்குறது அப்படிங்கிறத யோசிக்கிறவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன், எஸ்பெஷலி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் பயர்ஸுக்கு தான் இந்த பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். அதே நேரத்தில் முன்னாடி ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு செடானுக்கு மூவ் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு ஈஸியாக வரலாம். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும்னா ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கோட டாப் எண்ட் வாங்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரஃப் ரோட் பேக்கேஜ் வேணும்னா ஒரு மிட் வேரியன்ட் சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் ஆன் அந்த பர்பஸ் வந்து நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் வந்து, நீங்கள் வந்து ஆன்ரோட் ப்ரைஸஸை ஏன் வீடியோவில் மென்ஷன் பண்ணல, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதுக்கு ரீசன் என்னென்னா, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வந்து மேக்ஸிமம் சில பிராண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா சேம் ப்ரைஸ் தான் வைக்கிறாங்க, சில பிராண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸை நாங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு நியூட்ரலான ஒரு பெர்செப்ஷன் வந்து எண்டு நீங்கள் வியூவர் பார்க்குறப்ப வந்து நம்ம மோட்டார் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் பார்த்தாலுமே உங்களுக்கு அது கரெக்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஆன்ரோட் ப்ரைஸஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வெஹிக்கிளோட டிரான்சிட்டுக்கான சார்ஜஸ் அதில் ஆட் ஆகும், கூடவே வந்து ஆஃபர்ஸ் ஒவ்வொரு கம்பெனிஸுமே அதாவது ஒவ்வொரு டீலர் நெட்ஒர்க்ஸுமே வந்து சீசனல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்ரோட் ப்ரைஸஸில் வந்து வேரியேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10-20,000 வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து ஆன்ரோட் ப்ரைஸஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து ஆன்ரோட் ப்ரைஸஸை சொல்லாமல் நியூட்ரலாக அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸை வந்து நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு 5 questions நாங்கள் எடுத்து ஆன்சர் பண்ணியிருக்கிறோம், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வேறையும் ஏதாச்சும் க்வெஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ண வேண்டிய க்வெஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணி ஹேஷ்டாக் ஆஸ்க் மோட்டோ வேகன் அப்படிங்கிற ஹேஷ்டாகையுமே போட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் அந்த க்வெஸ்டின்ஸையுமே நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். கூடவே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸ், அதாவது காரை வாங்கினதுக்கப்புறம் டே டு டே காரை கேர் பண்ணுறது எப்படி, என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸ் ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு செட் ஆஃப் வீடியோஸ். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையுமே கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில், முன்னாடி வந்து எல்லா போஸ்ட்டுமே ஃபேஸ்புக்கில் இருந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தோம், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் வந்து ஸ்டோரிஸ் போடுறது, கொஞ்சம் எங்கேஜிங்கான நிறைய போஸ்ட்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பில்டு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையுமே பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். Drive responsibly.